வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். மேட்டுப்பாளையம் அருகே விவசாய நிலத்தில் முள்வேலியில் சிக்கிய சிறுத்தையை 4 மணி நேரம் போராடி வனத்துறையினர் மீட்டனர். இதன் பின்னர் பிடிபட்ட சிறுத்தைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனசரகத்திற்கு உட்பட்ட அறிவொளி நகர், சென்னாமலை கரடு உள்ளிட்ட பகுதிகள் உள்ளன. இங்கு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்பு அருகில் வனப்பகுதியிலிருந்து கரடி, சிறுத்தை, காட்டுப்பன்றி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்போது குடியிருப்பு மற்றும் விளைநிலங்களுக்குள் நுழைந்து பொதுமக்களையும் விவசாயிகளின் அவ்வப்போது அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அறிவொளி நகர் சென்னாமலை கரடு பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தின் வழியாக சிறுத்தை வந்து அங்கிருந்து நீலகிரி மில் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்திற்குள் செல்ல முயற்சித்துள்ளது. அப்போது விளைநிலத்தில் தாவி குதிக்க முயன்றபோது பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்த முள்வேலியில் சிக்கி படுகாயமடைந்தது. அப்போது தோட்டத்தில் பராமரிப்புக்காக பணிக்காக வந்திருந்த விவசாயிகள் சிறுத்தையின் சத்தம் கேட்டு அங்கு புதரில் சிறுத்தை படுகாயமடைந்து நடக்க முடியாமல் முள்வேலியில் சிக்கிக் கொண்டிருந்ததை பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் தெபாசிஸ் ஜனா, கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் செந்தில்குமார் மேற்பார்வையில் கால்நடை மருத்துவர் சுகுமார் மற்றும் வனசரக அலுவலர்கள் செந்தில்குமார், செல்வராஜ் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு மேட்டுப்பாளையம் சிறுமுகை பகுதிகளைச் சேர்ந்த வனத்துறையினர் வரவழைக்கப்பட்டு சிறுத்தையை பார்வையிட்டனர். அதன்பின் கால்நடை மருத்துவர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி அதனை தனியாக ஒரு கூண்டில் ஏற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சிறுத்தை விவசாய தோட்டத்திற்குள் வலையில் சிக்கிய சம்பவம் சுற்றுவட்டார மக்களுக்கு தெரியவர அப்பகுதியில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் திரண்டனர். இதனையடுத்து பொதுமக்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் சார்பில் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். பின்னர் சிறுத்தையை சுமார் 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் மயக்க ஊசி செலுத்தி கூண்டிற்குள் எடுத்து வந்தனர். தற்போது மேட்டுப்பாளையம் மரக்கிடங்கில் வன கால்நடை மருத்துவர்கள் சிறுத்தைக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே தமிழகம் சேட்டுடன் அக்தர்.